பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள 20வது அரசியலமைப்பு திருத்த சட்ட மூலத்தை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் மீதான பரிசீலனை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்றத்தில் குறித்த மனுக்கள் இன்று 2வது நாளாக பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலையில் குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்ற செய்தியாளர் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் குறித்த மனுக்கள் மீதான பரிசீலனை மீண்டும் நாளை மறுதினம் காலை 9:30 மணிக்கு ஆரம்பமாகும் என தெரிவிக்கப்படுகின்றது. காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய செய்தி தொடர்பாளராகவும் நடிகையுமான குஷ்பு பாஜகவில் இணைந்தால் வரவேற்பேன் என பாஜக மாநில தலைவர் முருகன் தெரிவித்துள்ளார். இலங்கை சிங்கள பெரும்பான்மை மக்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் பல இனங்களை கொண்ட நாடென்பதை சிங்கள மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றுகையிலே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையின் அரசியலமைப்பு எதுவும் தமிழர்களுக்கு ஒருபோதும் நேர்மையாக இருந்திருக்கவில்லை. இந்த நாட்டில் நிறைவேறிய பெரும்பான்மைத்துவம் வாதத்தையும் மையப்படுத்தி 3 ஒற்றுமை ஆட்சி அரசியலமைப்புகளுக்கு அடிப்படையில் தமிழர்களுக்கு எதிரான ஒரு ஜனநாயக மீறலாகவே அமைந்திருக்கின்றது. இந்த அரசியலமைப்பிற்கு ஏற்படுத்தப்பட்ட 17-19 திருத்த சட்டங்கள் மூலம் ஜனநாயக பாதுகாக்கப்படும் என கூறப்பட்ட போதிலும் உண்மையான நடைமுறையில் தமிழர்களுக்கு எவ்வித நீதியும் ஜனநாயகமும் பாதுகாப்பும் அதன் மூலம் கிடைத்திருக்கவில்லை என்பதுதான் யதார்த்தம். கடந்த 72 வருடமாக எண்ணிக்கையில் சிறிய இனங்களின் ஜனநாயக உரிமைகளை தொடர்ச்சியாக பறித்து பழக்கப்பட்டு வந்த சிங்கள அரசுகள் தற்போது இந்த 20வது திருத்த சட்டத்தின் மூலம் எதுவித கூச்சமும் இன்றி தனது சொந்த மக்களின் ஜனநாயக உரிமைகளிலே கை வைக்க தொடங்கியிருக்கின்றது. தற்போது உங்களின் அடிப்படை உரிமைகளை பறிக்கப்பட்டு ஜனநாயக உரிமைகள் மட்டுப்படுத்தப்படுகின்றது. அதற்கு எதிராக நாமும் உங்களுடன் இணைந்து குரல் கொடுக்க முன்வந்துள்ளோம். மேலும் 20வது திருத்தத்துக்கு எதிரான சமூக நீதிக்கான மக்கள் இயக்கத்தில் முயற்சி வெற்றி பெற வாழ்த்துக்களுடன் அதற்கான எமது பூரண ஆதரவையும் வெளிப்படுத்துகின்றேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்திய சந்தேக நபர்கள் இருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மொராட்டுவை பிரதேசத்தில் நேற்றிரவு நடைபெற்ற சஜித் பிரேமதாசா பங்கு பெற்ற நிகழ்வின் மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. இது குறித்து விசாரணை செய்த போலீசார் இரு சந்தேக நபர்களை இன்று முற்பகல் கைது செய்துள்ளார். கடந்த தினங்களில் தமிழ் தேசிய பரப்பில் இயங்கும் கட்சிகள் ஒன்று சேர்ந்து நினைவேந்தன் தடைக்கு எதிராக உண்ணாவிரத போராட்டம் நடத்தியதுடன் கதவுடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தனர். இந்த நிலையில் அதனை குழப்பும் துணைக்குழு தலைவர்கள் திலீபன் தொடர்பில் எதிர்மறையாக கருத்து தெரிவித்து வந்ததுடன் அதன் உறுப்பினர்கள் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். எனினும் அவர்களின் இந்த சில்லறைத்தனமான பொருட்படுத்தாத மக்கள் கதவுடைப்பில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் நினைவேந்தலை தடைக்கு எதிராக ஒன்று சேர்ந்த தமிழ் கட்சி இன்று மீண்டும் ஒன்று கூடியுள்ளது. நினைவேந்தன் விவகாரத்தில் 10 தமிழ் கட்சிகள் ஒன்று சேர்ந்திருந்தாலும் அதில் குறிப்பிட்ட ஒரு சில தரப்பினரே செயற்பட்டிருந்தனர். இதேவேளை 10 கட்சிகளில் உண்டான தமிழ் தேசிய பசுமை இயக்கம் உண்ணாவிரதம் மற்றும் அதன் பின்னரான எந்த செயற்பாட்டிலும் பங்கேற்கவில்லை என்பது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதேபோல் மத்திய கட்சிகள் சார்பில் ஸ்ரீதரன், கஜேந்திரகுமார், பொன்னம்பலம், கஜேந்திரன் தவித்து ஏனைய எந்த எம்பிக்களும் போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. அனைத்து எம்பிக்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்ட போதும் போராட்டத்தில் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கான அவர்கள் கொழும்பில் தங்கியிருந்ததாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் தனது அறிக்கைகளில் தலைவர் பிரபாகரனை தம்பி என அடிக்கடி விளிக்கும் விக்கினேஸ்வரன் விடுதலை புலிகள் தொடர்புடைய எந்த நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளாமல் இருப்பதை வழக்கமாக கொண்டிருப்பதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதன் அடிப்படையில் நினைவேந்தன் தடைக்கு எதிரான எந்த போராட்டங்களிலும் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அதேபோல் சுமந்திரன் தரப்பு போராட்டத்தை ரசிக்கவில்லை. அம்பாறையில் நிகழ்வொன்றில் பின்னர் ஊடகவியாளர் பகிரங்கமான கேட்டதால் கதவடைப்பிற்கு அழைப்பு விடுக்க வேண்டிய நெருக்கடி அவருக்கு ஏற்பட்டது. எனினும் சுமந்திரன் தரப்பில் யாரும் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளாததுடன் போராட்டத்தை ஆதரிக்கவில்லை. அத்துடன் தியாகி திலீபனை அஞ்சலிக்கும் உரிமைக்காக போராட்டம் நடத்துவதை சுமந்திரன் தரப்பில் உள்ள முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர்கள் சாய்ந்தன், சுகிருதன் மற்றும் பிரதேச சபை தவசாளர் சுகிருதரன் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு எதிராக சதி முயற்சியில் ஈடுபட்டு தற்போது சுமந்திரன் அணியில் செயற்பட்டு வருவது பிரகாஷ் உள்ளிட்டோர்கள் யாரும் போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. இவ்வாறான நிலையில் தென்மராட்சியில் போராட்டம் நடந்தும் தமிழரசு கட்சியின் சாவகச்சேரி கிளை தலைவர்கள் கூட போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. இந்த நிலையில் பொதுமக்களின் தம்மை தேசியவாதிகளாக காண்பித்து கொண்டு யதார்த்தத்தில் அதற்கு மாறாக நடக்கும் சொந்த கட்சிக்காரர்கள் பற்றி இன்று
இடம்பெறவுள்ள கூட்டத்தில் ஆராயப்படும் என தெரிவிக்கிறது. இப்படி இரட்டை வடம் போடுபவர்கள் கட்சியில் முக்கிய பொறுப்புகளில் இருப்பது பொதுமக்கள் மத்தியில் அவநம்பிக்கை ஏற்படுத்தும் என்பதால் கட்சி கடமைகளில் சில மாற்றங்கள் மேற்கொள்ள தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனராஜா தீர்மானித்துள்ளதாக கூறப்படுகின்றது. அத்துடன் அதனை சக கட்சிகளும் இன்றைய கூட்டத்தில் அறிவிக்கலாம் எனவும் அதுபோல ஏனைய கட்சிகளின் நடவடிக்கை எடுக்க அவர்கள் கேட்டுக்கொள்வார் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது.